வணக்கம். பப்ளிக் நியூஸ் டிவி செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோனியா காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படி முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களின் ஆணை கிடங்க வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் தலைமையில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் கேஸ் விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் ராயபுரம், ஆர் கே நகர், திருவொற்றியூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் 12 சர்க்கிள் தலைவர்கள் தலைமையில் பல்வேறு பிரிவுகளின் மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில் வட்ட கமிட்டி தலைவர்கள் முன்னிலையிலும் சிறப்பு அழைப்பாளராக மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். இதில் வடசென்னை கிழக்கு மாவட்ட பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் 10,000 கையெழுத்திட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் கையெழுத்திட்ட படிவத்தை மாநில தலைவரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்டத்திற்குட்பட்ட முக்கியஸ்தர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், ஏஐசிசி பிசிசி உறுப்பினர்கள், சர்க்கிள் தலைவர்கள், வட்ட தலைவர்கள், பிரிவு மாவட்ட தலைவர்கள், பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள், டிசிசி உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க சொந்தங்கள் அந்தந்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களின் கண்டனத்தை தெரிவித்தனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.